எதிர்காலம் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. அதாவது களி குழந்தைகள் வரை வந்தாச்சு ஓகேங்களா. இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்க குழந்தைன்னு பேசுறீங்களே, நீங்க கல்யாணம் பண்ணி தாலி கட்டி முடிச்சுட்டு வெளியில வந்து குழந்தை பிறந்து கால் எடுத்து வைக்குது அப்படின்னாலே உங்களுக்கும் அந்த குழந்தை மேல் இருக்கும் உரிமை பறிக்கப்பட்டாச்சு, புரிஞ்சுதுங்களா. அது அரசாங்கத்தாலே நடத்தப்படும். நல்ல சிறு மிகச்சிறந்த அடிமையாக இருந்தால் நல்ல 100,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா உனக்கு பொண்ணு கிடைக்கும். ஏன்னா ஒரு அடிமையா இருக்கிறவனை தான் அந்த பொண்ணு தன்னுடைய அடிமையை மாத்திக்க முடியும். நீ அழிப்பதும் நான் தான், நீ அழிக்கிறேன்னு சொல்றையே உனக்குள்ள இருந்து நான் அப்படின்னு சொல்ற விஷயம் நான் தான், எல்லாமே நான் தான். நீ வந்த கடமையை செய்யே. நீ 20 வயசுல இவ்வளவு உஷாரா இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் சரியில்லை தம்பி. வாழ்க வளமுடன் அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பல சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தில் வேகமாக மன உறுதியோடு பல 100 நாட்களை கடந்து வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ஒரு திருப்தியாக இருக்குது. அதே சமயத்தில் இன்றைய தினம் ஹீலர்ஸ் மோடில் பயிற்சிகளில் இருக்கும் பலரும் தீட்சையை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு நான் மனமாற நம்புகிறேன். பல சகோதரர்கள் வந்து இமெயில் அனுப்பியிருக்கீங்க, ரொம்ப எஃபெக்டிவாக இருந்ததாக. உங்களுக்கு ஆக்னா சக்கரம் ஆக்டிவேட் ஆகியிருக்கும் சரிங்களா. ஆகவே ஒரு ஒரு வியாழக்கிழமையும் நம்ம வந்து தீட்சையை கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க ஒருவேளை ஒரு சிலர் அந்த டீட்டெயில்ஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா லாகின் பண்ணி முழுமையாக தெரிந்து கொண்டு சக்கரங்களில் தீட்சைகளை வாங்கி கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். அப்புறம் இந்த வாரத்துல பாத்தீங்க அப்படின்னா பல சகோதரர்கள் ஸ்டூடெண்ட்ஸ், 18 வயசுக்கு கீழே இருக்கும் சகோதரர்கள் எனக்கு இமெயில் அனுப்பியிருந்தீங்க. சகோதரர்களே, 18 வயசுக்கு இருக்கிற யாராக இருந்தாலும் மாத இறுதியில் ஒரு 2 நாட்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்க. எல்லோரையும் இலவசமாக ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப், ஒரு ஆதாரு, உங்களுடைய ஃபோட்டோவோடு இருக்கிற வயது குறிப்பிடும் 2004க்கு பிறகு பிறந்த குழந்தைகள் வந்து எனக்கு மெயில் அனுப்புங்க. பயிற்சிகளில் இலவசமாக நீங்கள் கலந்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேங்க லாஸ்ட் வீடியோ வந்து. இது தமிழ் நூலகம் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. அதில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மச்சரியத்தில் கடந்து வரும் சகோதரர்கள் அதில் ஏற்பட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறதுக்காக அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேட்டிங், பப்ளிக் சேட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தமிழ் நூலகத்தில் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அதுவும் வந்துடும் மிக விரைவில். தமிழ் நூலகம் அப்படிங்கிறது வந்து மிக விரைவில் வந்து அறிமுகப்படுத்தப்படும். அப்புறம் அது சார்பாக நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆன் பண்ணி ஒரே வீடியோ தான் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேங்க. என்ன காரணம்னு தெரியல, கம்ப்ளைண்ட் அடித்தாங்களா என்னன்னு தெரியல, அந்த சேனல் கம்ப்ளீட்லி யூடியூப் சேனலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெர்மினேட் ஆயிடுச்சு. அதில் லாகினும் பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, அதுவும் ஏதாச்சும் நம்ம ஒரு விஷயம் தொடங்கி போகும்போது சில சில தடங்கல்கள் வருது அப்படின்னா அது இறைவன் நமக்கு காட்டிய ஒரு சரியான பாதையில் தான் போகிறோம், அதனால தான் தடங்கள் வருது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே தமிழ் நூலகம் தொடர்பாக வரும் ஏதாவது செய்திகள் இருந்ததுன்னா நம்ம இந்த சேனல்லையே போடலாம். எதுவுமே இந்த காலகட்டத்தில் நிரந்தரம் இல்லை சரிங்களா. அதுதான் அந்த தமிழ் நூலகம் நம்முடைய சேனல் டெர்மினேட் ஆனதுலேருந்தே உறுதி பண்ணி எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆகவே எல்லாம் எவ்வளவு காலத்திற்கு இது போன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களை தேடி வந்துட்டு இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆகவே இருக்கும் நாட்களை ஒவ்வொரு நாளையும் இறைவனோடு இணைந்து நம்மை கடத்தி போகிறதுக்காக பயன்படுத்திக்கோங்க. முடிந்த அளவுக்கு நம்ம யூடியூப் சேனலில் இருக்கும் வீடியோஸ் எல்லாமே சகோதரர்களுக்கு எக்ஸ்ட்ரா ஜிபி இருந்துச்சு அப்படின்னா டவுன்லோட் பண்ணி சேஃபாக வச்சுக்கோங்க சரியா. பிரம்மச்சரிய நாட்களை கடப்பதற்கு இறையொருளால் அது ஒரு கருவியாக இருந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சரிங்களா. இப்போ கேள்வி பதில் நிறைய இருக்குது, ஆகவே வேக வேகமாக உள்ளே போயிடலாங்க. அண்ணா வணக்கம், டெய்லி பிராணதவம் செய்கிறேன், பவர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ஒரு டவுட்டு அண்ணா, ரொம்ப நாளாக இருக்குது இன்ஹேல் எக்ஸ்ஹேல் ரிலேட்டட், சுவாசத்தை உள்ளிழுப்பது வெளியிடுவது தொடர்பாக பண்ணிட்டு இன்ஹேல் எக்ஸ்ஹேல் ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணால் உடம்புக்கு ஏதாச்சும் ஆகுமா? என்னால் 1 மினிட்ஸ் வரையும் ஹோல்டு பண்ண முடியுது, மேக்ஸிமம் எவ்வளவு நேரம் ஹோல்டு பண்ணலாம்? தியானம் பண்ண ஃபியூ மினிட்ஸுக்கு அப்புறம் தாட்ஸ் ஸ்டாப் ஆகுது, அதே சுவாசத்தை ஸ்டாப் பண்ண உடனடியாக வந்து எண்ணங்கள்லாம் நின்று போயிடுது. மை கொஸ்டின் இஸ் பிரீத் ஹோல்டு டைம் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்? அதாவதுங்க, திருமூலர் பாடலை உபமானம் சொல்லி கொண்டு பிராணயாம பயிற்சிகளை அரைகுறையாக பலரும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க.
நாம் வந்து சுவாசத்தை எக்காரணம் கொண்டும் ஹோல்டு பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது. நான் மட்டும் கிடையாது, குரு வேதாத்ரி மகரிஷி வந்து பார்த்தீங்கன்னா அவருமே சுவாசத்தை ஹோல்டு பண்ணி யாரும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை. வள்ளலார் முதல் கொண்டு, இப்போது வள்ளலார் ஆகட்டும் குரு வேதாத்ரி மகரிஷி ஆகட்டும் எல்லோருமே திருமந்திரத்தின் ஆழத்தில் அதன் எசன்ஸில் வாழ்ந்தவங்க, சரிங்களா. நான் கூட ஒரு சாதாரண டூல் தான், ஆனால் அவங்கெல்லாம் வந்து அவதாரங்கள். அப்படி அவங்கெல்லாம் வந்து திருமந்திரத்தின் உள்ளாகவே அவங்க வாழ்ந்தவங்களே அந்த மாதிரி சொல்லலை, பெருசாக ரெக்கமெண்டெல்லாம் பண்ணல, ஆச்சுங்களா. ஆனால் இப்போ இருக்கிற சில அரைகுறையாக இருக்கிறவங்க வந்து சில பாடல்களை காட்டி அது ஹோல்டு பண்ணு, அதுக்கு அது ஹோல்டு பண்ணுறதுக்கு இந்த பாடல்னால சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் கிடையாது, சரிங்களா. என்ன இயல்பான சுவாசமோ அந்த சுவாசத்தை நீங்கள் கவனிங்க. சுவாசத்தை கவனிப்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணுவது அப்படிங்கிறது வந்து அது நம்முடைய எண்டு ரிசல்ட் கிடையாது, புரிஞ்சுதுங்களா. இத்தனை நிமிஷம் ஹோல்டு பண்ணால் இத்தனை இது அது நம்முடைய எண்டு ரிசல்ட்டே கிடையாது, ஆச்சுங்களா. கால் பிடித்து மூலக்கணலை மதிமண்டல தேற்றில் தேகம் விழுமோ பராபரம், பிரம்மச்சரியம்தான் கால். அந்த வெறும் சுவாசத்தை எந்த சித்தர்களும் சொல்லலை. சித்தர்கள் சொன்ன கால் அப்படின்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய உயிரணுக்கள் பிராணனை தான் சொல்லியிருக்காங்க. பிராணன் வேற காற்று வேறைங்க. பிராணனை காற்றாக நினைத்து உறிஞ்சி எடுத்து நம்ம பயன்படுத்துவோம்னு வைங்களா, அது வேற, ஆச்சுங்களா. ஆகவே மனசை கண்ட்ரோல் பண்ணுற அப்படிங்கிறதுக்கு சுவாசம் ஆரம்ப கட்டத்தில் உதவும். அது ஒரு கருவி, அதுக்காக அந்த கருவி தான் முக்கியம் அப்படின்ட்டு சுவாசத்தை பிடிச்சிட்டு இருக்க வேண்டியது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா உடல் தன்னுடைய இயல்பை மாற்றுவதற்கு விட வேண்டியது. ஏன்னா சுவாசங்கிறது நம்முடைய மனசோடு தொடர்புடையது, நம்முடைய உடலோடு தொடர்புடையது. கோபமாக இருக்கையில் ஒரு வகையான சுவாசம் வரும். அதாவது சுவாசத்தில் பல ரகசியங்கள் இருக்குதுங்க. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் மனம் அமைதியடையும் போது தவத்தில் நம் உடலில் இருக்கும் மனதில் இருக்கும் அழுக்குகள் குறைய 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 இயல்பாக சுவாசம் வந்து ஸ்லோவாகவும் நார்மலாகவும் அது எல்லாம் இயல்பாக நடக்கும். நாம் அதை கண்ட்ரோல் பண்ணி பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கனாலே அதில் நம்ம ஒரு ஸ்ட்ரெயினை ஏற்படுத்துகிறோம், அது பண்ணாதீங்க, சரிங்களா. இயல்பாக என்ன சுவாசமோ அதை கவனிங்க. அதை நீங்கள் கவனிக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எண்ணங்கள் வருவதெல்லாம் வெட்டுப்பட்டு 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 உள்ளே போயிட்டே இருப்பீங்க, புரிஞ்சுதுங்களா. ஒரு எண்ணம் வரும், நீங்கள் சுவாசத்தை கவனிக்கிறக்கு வந்துட்டீங்கன்னா அந்த எண்ணம் அங்கே கட் ஆயிடுது, சரியா. அப்போ நீங்கள் சுவாசத்தை ஒரு 2 நிமிடம் கவனிக்கிறீங்க, திரும்பவும் ஒரு எண்ணம் வரும், திரும்பவும் உஷாராகி திரும்பவும் சுவாசத்தை கவனிக்கிறீங்கன்னா அந்த எண்ணம் வெட்டுப்படுது. இப்படி எண்ணங்கள் வெட்டுப்பட்டு 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 ஆழ்மனது வரை நீங்கள் போகும்போது உள்ளே இருக்கும் அழுக்குகள் வந்துட்டே தான் இருக்கும். அது நீங்கள் வெட்டுப்பட்டு வெட்டுப்பட்டு உள்ளே போக போக அழுக்குகள் வர 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 நீங்கள் இப்போது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நெருப்பு இருக்குது, நெருப்பு அதில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா என்னாகும், புஷ்னு சவுண்டு வரும், கரெக்டாக. இப்போது உங்கள் மனதில் இருக்கும் உள்ளே இருக்கிற நமக்குள்ளே இருக்கிற அழுக்குகள் தான் பதிவுகள், ஆச்சுங்களா. பதிவுகள் அழுக்குகள் இதெல்லாம் நெருப்பு மாதிரி. அப்போது நீங்கள் சுவாசத்தை கவனிக்கும் போது என்ன ஆயிடுது, உங்ககிட்ட எந்த எண்ணமுமே இல்லை, எம்டினஸில் இருக்கீங்க, மன மெலி நிலை, மனமற்ற நிலையில் இருக்கீங்க. இப்போது பிரபஞ்ச வெளியில் சுத்த வெளியில் ஆக்சுவலாக நீங்கள் வந்து சிவ நிலையில் இருக்கீங்க, சுவாசத்தை கவனிக்க வரும்போதே, ஆச்சுங்களா. எண்ணமற்ற நிலையில் இருக்கீங்க. அப்போ என்ன ஆகுது, நீங்கள் அந்த சுத்த வெளி நிலையை அந்த பிரபஞ்ச இறைவனை இறை ஆற்றலை உங்கள் மனசுக்குள்ளாக கவனிச்சுட்டு சுவாசத்தை கவனிக்கும்போது உங்களுக்குள்ளாக கவனிச்சுட்டு நீங்கள் சுவாசத்தை கவனிச்சுட்டு இருக்கீங்க, என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ளே இருக்கும் அழுக்குகளின் மீது அழுக்கு அப்படிங்கிற நெருப்புகளின் மீது நீங்கள் ஒரு தண்ணீரை ஊற்றுவது போல. அப்போ என்ன ஆகுனா நீங்கள் சுவாசத்தை கவனித்து உள்ளே போக 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 எண்ணங்களை வெட்டி வெட்டி உள்ளே போக போக உள்ளிருக்கிற அந்த அழுக்குகள் உள்ளிருக்கிற பதிவுகள் எல்லாம் புஷு புஷு புஷுன்னு வெளியில் வந்துட்டே இருக்கும். வெளியில் வந்தாலும் அப்பவும் நீங்கள் சுவாசத்தை கவனிக்கும் போது அப்போ இன்னும் கொஞ்சம் இரையாற்றல் உள்ளே போகும். அப்போ நீங்கள் திரும்பவும் இன்னும் கொஞ்சம் வெளியில் வரும், இன்னும் கொஞ்சம் இரையாற்றல் உள்ளே போகும். இப்படியே போக 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 எண்ணம் வந்துட்டே இருக்குது, நான் தவம் பண்ணுறேன், எண்ணம் கண்ட்ரோல் முடியல முடியும், அப்போ பரவாயில்ல வரட்டும், ஆனால் சுவாசத்தை கவனிங்க, சரியா. வரட்டும் கவனிங்க, வர்றது அழுக்கு, நீங்கள் அப்போ அதை விட்டுட்டு சுவாசத்தை கவனிச்சிங்கன்னா அழுக்கு போச்சு. நீங்கள் தூய்மை அடைஞ்சிட்டே இருக்கீங்க, தூய்மை அடைய அடைய நாட்கள் செல்ல செல்ல நீங்கள் வந்து உண்மையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வந்துடலாம். அதுக்குத்தான் பிராணதம் சுவாசத்தை கவனிக்க சொல்கிறத வழிய நீங்கள் இன்னும் சுவாசத்தை பிடிச்சி இத்தனை நேரம் இழுத்து பிடிச்சி அத்தனை பர்பஸே போயிடுது அங்கே. அதுக்கு நீ அதுக்கு ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி, அதாவது உடலுக்கு எக்ஸசைஸ் பண்ணுற ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணால்
இருக்கிறது என்ன பலன் இருக்குதோ அது ஒன்றும் நிரந்தரம் கிடையாது. ஜிம்முக்கு போய் சேர்றதுனால அதன் மூலமாக சைடு எஃபெக்ட்ஸ் வரும், அது எல்லாமே இருக்கோ. அதே மாதிரியே தியானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுவாசத்தை இழுத்து இழுத்து பிடிக்கிறதுனால வர்ற கேடு நுரையீரல் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுத்து அது பலவீனமாகவும் சைடு எஃபெக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போது தவம் செய்கிறதுல ஜிம்முக்கு போகிற மாதிரி சுவாசத்தை பிடிச்சி இழுத்து பிடிக்கிறது, அதனால சைடு எஃபெக்ட்ஸ் அதிகம் இருக்குது. மனசு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கும், அது இல்லைன்னு சொல்ல, ஆனால் அது தேவையில்லை, பர்பஸ் வேறு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் கேளுங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். வாழ்க வளமுடன். ஆனால் எனக்கு 20 வயசு ஆகுது, படித்து முடிச்சுட்டேன், எனக்கு யாருக்கிட்டையும் போய் வேலை செய்ய பிடிக்கவில்லை. ஃபஸ்ட்டு எல்லாம் டிகிரி படிக்கும்போது படித்து வேலைக்கு போகணும்னு தோணும், ஆனால் இப்போது எல்லாம் இறைவனை அடைவது மட்டுமே குறிக்கோள் என்னும் தாட்ஸ் வருது. வீட்டிலையும் விவசாயம் பாரு, எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு ஒரு சஜஷன் சொல்லுங்கள். விவசாயம் பாருங்க, என்ன தப்பு? படித்து எத்தனை பேருங்க அதுக்கு தகுதியான பணி கிடச்சி போகிறாங்க? இல்லை இல்லை. அப்புறம் இறைவனை அடைவது தான் எல்லா உயிரின் நோக்கம் ஆச்சுங்களா? ஆனால் இந்த பிரச்சனை வந்து மகாபாரதத்தில் கிருஷ்ணருக்கு வந்துச்சு, கிருஷ்ணருக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கு வந்து வந்துச்சு. அப்போது நான் இந்த என்னோடய சொந்த பந்தங்களையெல்லாம் அழித்து இந்த நாட்டை ஜெயிச்சு எனக்கு என்ன சாதிக்க போகிறேன்? என்னோடய பர்பஸே இறைவனை அடைவது, இறைவனை நோக்கி வாழ்வது தான், நான் பேசாமல் எல்லாத்தையும் போட்டுட்டு தவம் பண்ணுறதுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர் அதான் பார்த்தா, நீ அழிப்பதும் நான் தான், நீ அழிக்கிறேன்னு சொல்கிறையே உனக்குள்ள இருந்து நான் அப்படின்னு சொல்கிற விஷயம் நான் தான், எல்லாமே நான் தான், நீ வந்த கடமையை செய்யே, வந்த கடமையை செய்யே அப்படின்னு சொல்லுவார். ஆனால் பற்று இல்லாமல், நான் தான் பண்ணுறேங்கிற பற்று இல்லாமல், இப்போது தவம் பண்ணுறதுதான் நல்லது, தவம் பண்ணால் இறைவனை நோக்கி போகலாம். அப்போது நான் விட்டு போட்டு போயிட்டேன்னு வைங்களேன், போதும், செலிபஸி எல்லாம் எதுக்கு, எதுக்கு எல்லாருக்கிட்டே பேசிட்டு, இது ஆற்றல் நிறையும் எவ்வளவோ பேருடைய எண்ணங்கள் என்னை நினைக்கும் போது என்னுடைய காந்த ஆற்றல் அங்கே போகுது. அப்போ அதெல்லாம் நான் என்னை பலவீனப்படுத்தும் இல்லைங்களா, போகுது வருது ஃபில் ஆகுது போகுது வருது, இது இது நிகழ்ந்துட்டே இருக்கு இல்லைங்களா. ஸோ இது போல பல பலரும் பல சூழல்களிலும் பல்வேறு விதமான ஆற்றல் இழப்புகள் வேலைகள் அதுக்கு அதிலெல்லாம் கடமையாக மாறும். அது கடமைன்னு நினைக்க வேண்டியதில்லை, இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பாதை. சரி, இறைவன் இது செய்யும் சொல்லியிருக்காரு. அப்போது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன பாதை கிடைச்சிருக்கோ அதில் இறைவனை முன்னிறுத்தி செய்யும், அவன்தான் நடத்துகிறான், நாம் வெறும் கருவி அப்படிங்கிற அளவில் பற்று இல்லை, இறைவன் தான், எல்லாமே இறைவன், என்ன செஞ்சாலும் இறைநிலை தானே. இப்போ விந்துஜெயம் பயிற்சி ஆழ்ந்து செஞ்சு பிரம்மச்சரியத்தில் நினைச்சிட்டு நீங்கள் விவசாயம் செய்யுங்க. இயற்கை ஒரு விவசாயியை விட உயிர்களை அழிப்பவன் யாருமே கிடையாது. உணவு அது நல்ல விஷயம்தான் உணவு, ஆனால் எத்தனை ஆயிரம் 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 களை செடிகளையும் அங்கே இருக்கிற உயிர்களையும் வதச்சி தான் நம்ம இந்த விவசாயம் செய்ய முடியும். நானே அங்கே தான் இருக்கேன் விவசாயத்தில். அப்போது ஒரு ஆடு மாடு வளர்த்துறீங்கன்னா அது எல்லாமே நாளைக்கு அறுப்புக்கும் வெட்டுக்கும் தான் போகுது. அப்போது இது ஒரு கடமை. இது சரி, இறைவனாக இறைவனிடம் நம்மை ஒப்படைச்சு செஞ்சுட்டே மனநிலையையும் தவத்தையும் அதிக நேரத்தை அதிகப்படுத்திகிட்டே இருக்க வேண்டியதுதான். அடுத்தவர்களிடம் போய் வேலை செய்யணும் அப்படிங்கிறது இந்த சமுதாயம் நம்ம எல்லாம் அடிமைகளாக உருவாக்குது. சரிங்களா? அரசாங்கங்கள், கல்வி முறைகள் எல்லாமே ஒரு ஸ்லேவ்ஸாக உருவாகிறதுக்கு, நீ ஸ்லேவாக வந்தீங்கன்னா நீ நல்லவன், அப்போது நீ ஸ்லேவாக வந்தீங்கன்னா உனக்கு பொண்ணு கிடைக்கும், ஸ்லேவ்னா அடிமை, நீ நல்ல சிறு மிகச்சிறந்த அடிமையாக இருந்தால் நல்ல 100,000 ரூபா சம்பளம் வாங்கினா உனக்கு பொண்ணு கிடைக்கும். ஏன்னா ஒரு அடிமையாக இருக்கிறவனை தான் அந்த பொண்ணு தன்னுடைய அடிமையை மாற்றிக்க முடியும் ஆச்சுங்களா. அதனால அது அந்த அடிமைக்கு எப்பவுமே இங்கே இந்த உலகத்தில் கொஞ்சம் வேல்யூ அதிகம். எடுத்தேன் பல பிறவி பிறருக்கு உழைத்தே ஏழையானேன்னு சித்தரே பாடிட்டு அதில் விலைக்கு தானே போனாங்க, அதுதான் இயற்கை, அதுதான் இயற்கை ஆச்சுங்களா. அதனால் நீ 20 வயசில் இவ்வளோ உஷாராக இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் சரியில்லை தம்பி, நீ சமுதாயத்துக்கு எதிராக மாறுற மாதிரி ஆயிடும் இல்லைங்களா. எதிராக நமக்கு வந்து செய்கிற கடமையை முட்டு போட்டு தவம் அப்படின்னு கோர்ற அளவுக்கான போக வேண்டாம், நீங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிரும். உங்களுக்கு 25 வயசு வரைக்கும் உடல் வளர்ச்சியே இருக்குது. ஆகவே பிரம்மச்சரியத்தில் நினச்சி உங்கள் வீட்டில் வீட்டோடு தோட்டமெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் வேலை செய்யுங்க, செய்யுங்க, முடிச்ச வேலை செய்யுங்க, வருமானத்துக்காக செய்ய வேண்டாம், நடக்கட்டும், தவத்திலேயே செய்யுங்க. சரியா? வாழ்க வளமுடன்.
பிரதர் வணக்கம், எனக்கு ஒரு 24 வயசு. என் டவுட் வந்து ஆஃப்டர் மேரேஜ் உயிர் சக்தி வெளியில் விடாமல் வச்சுக்க முடியுமா? எப்படியும் 2-3 இயர்ஸில் எனக்கு மேரேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. மேரேஜ் வேண்டாம்னு தான் நினைக்கிறேன், பட் ஃபேமிலி சுச்சுவேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி மேரேஜ் பண்ணால் குழந்தைகளுக்காக மட்டும்தான் இனப்பெருக்க செயல்பாடுகளில் ஈடுபடுவேன்னு சொன்னால் அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரியலை. உடல் உறவு இன்வால்வ் ஆனாலும் உயிர் சக்தி வேஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியுமா? அப்படி இருக்க முடிஞ்சால் அது யாருக்கு சாத்தியப்படும்? யாரில் இந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியும்? விந்துஜெயம் பயிற்சி பண்ணுறவங்க இல்லை மங்க் மோடு விந்துஜெயம் பண்ணுறவங்க வந்து உடல் உறவில் இன்வால்வ் ஆனால் உயிர் சக்தி வெளியேறாமல் இருக்குமா பிரதர்? ஏன் கவலை என்னவென்றால், நான் இனி சுய இன்பம் பண்ண மாட்டேன், பட் கல்யாணத்துக்கு அப்புறம் இது சாத்தியப்படுமா? சுய இன்பம் என்பது என்னை மட்டுமே சேர்ந்தது, ஸோ அது பண்ணாமல் விட்டுடலாம், பட் உடல் உறவு என் லைஃப் பார்ட்னருக்கு சம்மந்தப்பட்டு அவங்களுக்கு தேவைகள் இருக்கும், அதை சரி பண்ணணும். அவங்க தேவை தீர்க்க போய் அதில் நான் விழுந்து விட்டால் என்ன செய்வது என்ற பயம் எனக்கு இருக்கு பிரதர். உயிர் சக்தியை வீணாக்காமல் உடல் உறவில் ஈடுபட முடியுமா? இதுக்கு வழி சொல்லுங்க. நானி ஆக மாறினால்தான் இது சாத்தியப்படுமா? ஞானியாக மாறினால்தான் இது சாத்தியப்படுமா? செலிபஸியில் இருக்கிறவங்க குழந்தை வேண்டும்னு நினச்சா அவங்க என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும்? குழந்தை வேண்டும்னு நினச்சா அப்படி இருக்கணும். லைஃப் பார்ட்னருக்காக எப்படி செய்யணும்? எப்படி பார்த்தாலும் இந்த ஆப்போசிட் அட்ராக்ஷன் ஒரு 5 இயர்ஸ் இருக்குமா, அப்புறம் போயிடும், அது அன்பாக மாறிடும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க பிரதர், பட் ஸ்டில் கன்ஃபியூஷன் இருக்குது, ரிப்ளை பண்ணுங்க. வாழ்க வளமுடன். பலரும் கேட்குற கேள்வி, பலரிடமும் நான் பல வீடியோலையும் சொன்னது தானுங்க. அதாவது ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. கல்யாணம், திருமணம், பெண் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னாலே உலக வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்கன்னு அர்த்தம். அப்போது உலக வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்க அப்படின்னாலே இனப்பெருக்க செயல்பாடுகள்னால மட்டுமே நீங்கள் உங்கள் ஆற்றலை விரயம் செய்ய போகிறதில்லை. 5 புலன்கள் வழியாக எல்லா விதத்திலுமே ஆற்றல்களை எடுத்துக்கொள்ளுவது தான் ஒரு எதிர்பால் எனத்தவரின் பெண்ணின் இயல்பு. புரிஞ்சுதுங்களா? நீங்கள் வந்து ஒரு விதத்தில் இன்பம் கொடுக்கலைன்னா உங்களுக்கு வேறு விதத்தில் ஒரு துன்பத்தை உருவாக்கி உங்களிடமிருந்து ஆற்றலை எடுத்துட்டு தான் இருப்பாங்க. விரிஞ்சிட்டே இருக்கும், திருப்தி அடையாது. அதாவது உங்கள் ஆற்றல் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் உள்வாங்கி கொண்டே இருக்கும். அதே சமயத்தில் வந்து அப்போ உள்வாங்கி கொண்டே இருப்பது சில சமயம் நிறுத்தப்படும். அது நிறுத்தப்படுறதும் உங்களுக்கு துன்பமாக இருக்கும், உள்வாங்கிறதும் உங்களுக்கு துன்பமாக இருக்கும், சரிங்களா? இந்த வாழ்க்கைங்கிற கடலை நீங்கள் நீந்திட்டு போவதற்கு இந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்னு உள்ளே போகும்போது இன்ப துன்பங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணி வரணும். அதுக்கு தயார்படுத்துறதுக்காகத்தான் முந்தைய காலங்களில் பிரம்மச்சரிய கல்வி முறைன்ட்டு 12 வருஷத்துக்கு மேலே பிரம்மச்சரியத்தில் நிலைக்கு வச்சு உங்களை ஒரு வலிமையான ஆண்மகனாக உருவாக்கி நீங்கள் வந்து அல்லால குறையாத அக்ஷய பாத்திரமாக உங்களை உருவாக்கி அந்த சிஸ்டத்துக்குள்ளே போனாலும் போ அப்படின்ட்டு போய், அப்படி போனாலுமே குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போனாலுமே 200 வருடம் 300 வருடம் ஆண்களும் பெண்களும் முதுமக்கள் தாலிக்குள்ளே போய் சேர்ற உடல் நோய் வந்து அழியாதுங்க. உடல் குழந்தையிலிருந்து பெருசாகிற பெருசிலிருந்து குழந்தையாக மாறி உயிரே போகாது. அப்படியே உடலில் உயிர் தங்கிடும், அப்படியே சுருக்கி சுருக்கி சுருக்கி. முதுமக்கள் தாலி 100 கணக்கில் சில கிராமங்களில் தமிழ்நாட்டில் கண்டெடுக்கிறாங்க, செய்திகளில் கூட பார்த்துருப்பீங்க. அப்போது அந்த அளவுக்கு வந்து நம்மளோட கல்வி முறை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சுங்க, ஸ்டார்டிங்லேயே உங்களை வலிமைப்படுத்தி. ஆனால் இப்போ எப்படின்னா, கல்யாணத்துக்கு உள்ள போகிற ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒரு 2 மாதம் பிரம்மச்சரியத்துலேருந்து சாதனையாக நினச்சிக்கிறாங்க. சே, கல்யாணம் வருது, முதலியர்கள்லாம் வருது, 2 மாதம் கண்ட்ரோல், அடுத்த 2-3 மாதத்துக்கு கண்ட்ரோலாக இருந்துக்கணும், அப்படி உள்ளே போய் அப்படி உள்ளே போகிறாங்க. போனால் அப்புறம் ஒரே நாள் ரெண்டே நாளில் எல்லா ஆற்றலையும் கொடுத்துட்றாங்க, ஆச்சுங்களா? அதில் குழந்தை ஆகுமா அப்படின்னு கேட்டால், அதில் அந்த 2 மாதம் ஆற்றல் உற்பத்தி ஆகி வர்ற குழந்தை எவ்வளோ பலவீனமாக இருக்கும், அந்த பலவீனம் தான் அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் வலிமையேற்ற தன்மையாக இருக்குது. பிறக்கும்போது அது பத்தாமல் அது குழந்தைகளுக்கு ஊசிகள் போட்டு தினம் மாதம் போட்டு அவைகளை சிறைக்கு அனுப்புவது போல இந்த காலத்தில் கல்வி முறைகளுக்குள்ளே அனுப்பி அது எவ்வளவோ சித்திரவதைகளை அந்த குழந்தைகள் அனுபவித்து வளருது. கொஞ்சம் நஞ்சு, ஆனால் அது என்னன்னா அந்த குழந்தைக்கு நல்லது.
நல்லதுன்னு சொல்லி சொல்லியே அந்த குழந்தையை சிறையில் அடைச்சு சித்திரவதைப்படுத்தி வளர்த்துவதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக அந்த திருமணமே மாறிடுச்சு. ஆச்சுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக போகும்போது இந்த காலத்தில் குடும்ப வாழ்க்கைக்குள்ள குழந்தை பெற்றுக்கொள்ளுவது உங்கள் சந்தோஷத்துக்காகவா, குடும்பத்தின் சந்தோஷத்திற்காகவா, இல்லை இந்த சமுதாயத்தின் அடிமைகளை உருவாக்குவதற்காகவா, பல விஷயங்கள் நீங்கள் நல்லா யோசிங்க, உங்களுக்குள்ள யோசிச்சுக்கோங்க. இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். என்னை கேட்டீங்கன்னா இப்போ இருக்கிற கல்வி முறையில் வளர்கிறதுக்கு, இப்போ இருக்கிற இந்த சமுதாயத்தில் சீரழிகிறதுக்கு இந்த காலத்தில் குழந்தை அப்படிங்கிறதே, அந்த குழந்தை பிறப்பதே, அந்த பிறக்கும் போதே சாபத்தை வாங்கி கொண்டு குழந்தை பிறந்த நிலைமை தான். ஆச்சுங்களா? பன்னெண்டாவது முடிச்சு, காலேஜ் முடிச்சு, வெட்டியா ஒன்றுமே தெரியாமல் வீட்டில் இருக்க சுற்றிட்டு இருக்காங்க, ஒன்றுமே தெரியாது. ஆச்சுங்களா? ஏ சொந்த தொழில் செய்கிறதுக்கு தைரியம் இருக்காது, வேலைக்கு போனால் அங்கே போய் என்ன பண்ணுற, குழந்தை பிறந்த குழந்தை ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிற மாதிரி தான் வேலைக்கு உள்ளே போகிறாங்க. அப்போ எதுக்கு 25 வருஷம் படிப்பு? இப்படி தான், இப்படி சம்மந்தம் இல்லாத விஷயங்களில் நம்மளை அலக்கழித்து சீரழித்து ஒரு சமுதாயம் நம்மை உருவாக்கி வெளியில் கொண்டு வர்றது இப்போ பிறக்கிற குழந்தைகள் இன்னும் கொடுமை. ஆச்சுங்களா? ஆகவே யோசிச்சுக்கோங்க, தெளிவாக முடிவெடுங்க. அனிமல்ஸ் இன்ஸ்டிங்ஷன், மிருக குணங்கள் நம்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இழுத்துட்டு போகும். நமக்கு ஒரு சப்போர்ட் தேவை தான், சப்போர்ட் தேவை, ஆனால் தனியாக வாழ்கிறதுக்கு பழகுங்க. புரிஞ்சுதுங்களா? லோன்லினஸ் இஸ் தி லிவிங் வித் காட். புரிஞ்சுதுங்களா? தனிமையில் இருக்கிறது இறைவனோடு வாழ்வது, இறைவனோடு வாழ்வது. புரிஞ்சுதுங்களா? தனிமையில் இனிமைக்கான பழகுங்க. நான் ஏன் உங்களுக்கு வந்து கல்யாணத்தை பற்றி கேட்டேன், உங்களுக்கு நான் இதை பற்றி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, இந்த ஆனால் சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது கல்யாணம் அப்படிங்கிறதுக்கு இன்னும் 3-4 வருஷம் இருக்குதுன்னு நீங்களே சொல்கிறீங்க. அது இப்போ இருந்து நீங்கள் யோசிக்காதீங்க, இப்போ இருந்து நீங்கள் ஏன் அதை பற்றி யோசிக்கிறீங்க? இந்த க்ஷணம், இந்த நேரம், இந்த நாள் எந்த கவலையும் இல்லை உங்களுக்கு. அதனால தான் கல்யாணத்து வரைக்கும் இருக்கும் கவலைகளை இழுத்து போட்டு யோசிக்கிறீங்க. ஏன் அங்கே போகாதீங்க, விட்டுருங்க, ரிலாக்ஸாக இருங்க, ஃப்ரீயாக இருங்க, இறைவன் உங்களுக்கு பாதை காட்டுவார். நீங்கள் பிரம்மச்சரியத்தில் தான் இருக்கிறீங்க, பிரம்மச்சரியத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்தது பயிற்சிகளை பற்றியெல்லாம் கேட்டீங்க. நீங்கள் ஒரு வருடம் விந்துஜயம் பயிற்சி, அதாவது 365 நாள் ஆழ்ந்து செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உயிராற்றலை கட்டுப்படுத்தும் சக்தி கிடைக்கும் அப்படின்னு வந்து திருமூலர் சொல்லியிருக்கார். ஆனால் அது ஒரு விஷயம் சொல்கிற கேளுங்க, ஆனால் இப்போ நம்ம சாப்பிட்ருக்கிற உணவு முறை, வாழ்க்கை முறை, நம்ம ஆற்றல் விரயங்கள் நடக்கும் விதங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். அது உடலுக்கு உடல், வினைப்பதிவு நம்ம என்னென்ன ஊசிகளை போட்டிருக்கிறோம், என்னென்ன வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டுருக்குறேங்கிறது எல்லாத்தையும் பொறுத்து தான் அமையும். நீங்கள் என்னவோ இயற்கையாக இருக்கிறதுக்கு தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, நீங்கள் யாருமே இயற்கையாக இல்லை. ஆச்சுங்களா? எனக்கெல்லாம் சில சமயம் பார்த்தீங்கன்னா வணிக மருந்துகளை அதிகமாக எடுத்துட்டுருக்கிறவங்க கிட்ட போனாலே எங்கிட்ட இந்த ஆற்றல் அபரிமிதமாக அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. புரிஞ்சுதுங்களா? வணிக மருந்துகளை எடுத்து கொண்டிருக்கிறவங்க, உடலில் நோய்வாய்ப்பட்டவங்க, அவங்க கிட்ட போனாலே நம்ம கையில் இருக்கிற ஆற்றலெல்லாம் போகிறது நல்லா உணர முடியும். அது தண்ணீர் போல, ஆற்றல் எங்கே இருக்கோ, எங்கே தண்ணி மேடுலேருந்து பள்ளத்துக்கு போகிற மாதிரி போகும். அது எல்லாருனாலே உணர்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் தவத்தில் நீண்ட நாள் போயிட்டு இருக்கீங்க, அது உணர்வீங்க. அப்போது உங்கள் கர்மாசும் உங்கள் வாழ்க்கை துணையின் கர்மாசும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து உதவி வாழ்வதற்காக திருமணங்கிறதுக்குள்ளே போகிறீங்க. நம் பயிற்சி முறைகளில் மாடர்ன் செலிபஸில் இருக்கிறவங்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விந்து விடா போகம், உங்கள் வாழ்க்கை துணைக்கு சந்தோஷம் தானே வேணும். நீங்கள் சுய இன்பம் பண்ணாலும் இனப்பெருக்க செயல்பாடுகள் ஈடுபட்டாலும் கிடைக்கும் இன்பம் ஒன்று தான், உராய்வு மட்டும்தான் வித்தியாசம். சரியா? அந்த பெண்களுக்கும் அதுதான், ஆண்களுக்கும் அதுதான். சரியா? அப்போது உங்கள் உயிரணுக்களை விரயம் செஞ்சே தான் அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற தேவை கிடையாது. அதுக்கான வழிமுறைகளை எல்லாம் நம்ம பயிற்சிகளாக இதெல்லாம் வெளிப்படையாக பேச முடியாது கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்கள் மனம் வந்து சுவாதிஷ்டான சக்கரத்துக்குள்ளே சிக்குச்சுன்னா அது மிக நீண்ட நாள் பிரம்மச்சரியத்தில் நிலச்சிட்டு இருக்கிறவங்க மற்றும் விந்துஜயம் பயிற்சி ஆழ்ந்து செஞ்சுட்டு இருக்கிறவங்கனால மட்டும்தான் 3 நாள் 4 நாள் 1 வாரம் போராடி அந்த லஸ்ட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்து மேல்நிலை சக்கரங்களுக்கு ஆற்றல் கொண்டே வர முடியும். ஆச்சுங்களா? சாதாரண மக்கள் வந்து அந்த மூலாதார சுவாதிஷ்டான சக்கரத்துக்குள்ளே போய் ஆற்றல் லாக் ஆச்சுன்னா காம எண்ணங்களில் உழன்று 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 பல நாட்கள்
ஆற்றல் விரயம் பண்ணிட்டு தான் வெளியில் வருவாங்க ஆச்சுங்களா. அதனால தான் பிரம்மச்சரியத்தில் விந்துஜெயம் பயிற்சியில் ஆழ்ந்து இருக்கிறது நம்ம நம்முடைய மனநிலைக்கு தகுந்தாற்போல் நம் சக்கரங்களில் ஆற்றல் போய் சேர்ந்துருங்க சரியா. அதுக்கு தான் நம்ம இப்போ குண்டலினி சக்கர தவங்கள்லாம் ஆழ்ந்து பார்க்க போகிறோம். மனநிலைக்கு தகுந்தாற் போல் நம் சக்கரங்களுக்குள்ளே நம்ம போய் மாட்டிக்கும். இப்போ நம்ம காம எண்ணங்கள் வாழ்க்கை துணை பக்கத்தில் இருக்கான்னா இப்போது திருமூலர் அதை சொல்லுவார், மனை புகுவார்கள் மனைவியை நாடில் சுனைபுடு புகு நீர் போல் சுழித்து உடன் வாங்கும் கனவது போலும் வர்ற இன்பத்தை நனவது போலும் நாட ஒண்ணாதே அப்படிம்பார். அதாவது வீட்டுக்கு வந்து பெண் துணை இருக்காங்க அப்படின்னாலே நம்முடைய ஆற்றல் கீழ்நிலைகள் தான் இருக்கும். பெண்கள் எதிர்பாலினத்தவர்கள் இருக்காங்கன்னாலே அவங்க கூட பேசுகிறோன்னாலே நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய வார்த்தைகளும் நம் பழகிற விதத்தினாலும் ஆற்றல் மூலாதார சக்கர சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு தான் போயிடும். அப்போது நீங்கள் இந்த விந்துஜெய பயிற்சியில் நீங்கள் ஆழ்ந்து செஞ்சு ஆற்றலை மேல்நிலைக்கு நீங்கள் தான் கொண்டு வந்துட்டே இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் அங்கிருந்தீங்கன்னா ஆற்றல் விரயத்துக்குள்ளே போயிடும். அப்போது அகத்தீரெல்லாம் சொல்லுவார் ஆச்சுங்களா, அதாவது பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணிவளம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு அப்படிங்கிற காம எண்ணங்களோடு நீங்கள் போய் உங்கள் எண்ணங்களை வந்து உயர்நிலையிலேயே வச்சுக்கோங்க. இனப்பெருக்க செயல்பாடுகளில் ஈடுபடும் போது கூட அப்போ ஏன்னா உயர்நிலையில் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா உயிராற்றல் மேல்நிலை சக்கரங்களில் இருக்கும், கீழே உங்களுக்கு அவ்வளோ வேஸ்ட் ஆகாது அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. பல விஷயங்கள் இப்போது இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்ககிட்ட கார் இருக்குது, அந்த காரில் பெட்ரோல் இருக்குது, கீ இருக்குது, அது எப்படி ஓட்டணும்னு ட்ரைனிங் கொடுக்குறதா நம்ம வேலை. அந்த ட்ரைனிங் தான் பயிற்சிகள் கொடுத்துட்றோம். அப்புறம் நீங்கள் அந்த காரு ஊட்டிக்கு போவீங்களா, காஷ்மீர் போவீங்களா, பக்கத்தில் இருக்கிற திருவண்ணாமலை போவீங்களா, கள்ளக்குறிச்சி போவீங்களா, உங்கள் பிரச்சனை. கார் எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லித்தரதை நாம் பண்ண முடியும். அப்போது எந்த ஊருக்கு போகிறீங்களோ போகிற வழியில் என்னென்ன இன்சிடென்ட் வருதோ, எங்கே பிரேக் போடணும், எங்கே எக்ஸலேட்டர் போடணும், எல்லாம் உங்கள் கண்ட்ரோல் புரியுங்களா. அப்போது உங்கள் கண்ட்ரோலில் இந்த பயிற்சிகளை செஞ்சுட்ருக்கிற நீங்கள் எப்படி பயன்படுத்தி உங்கள் ஆற்றலை சேவ் பண்ணி எடுத்துகிட்டு போகணுங்கிறது அந்த கார் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற நீங்கள். நான் வந்து உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை ஓட்டவே முடியாது. எந்த உயர்நிலையில் இருக்கிற அகத்தியரோ திருமூலர் கூட வந்து ஓட்ட முடியாது. வழியை தான் சொல்லுவாங்க, வழியை மட்டும்தான் அவங்க சொன்னதை காட்டிகிட்டு இருக்கிற ஒரு டூலாக தான் நாம சொல்கிறோம் ஆச்சுங்களா. ஆகவே உங்களுக்கு வழிகள் காட்டப்படும், இப்படி இப்படியெல்லாம் பண்ணணும். ஆனால் நீங்கள் பிரேக் போடுற இடத்துல எக்ஸலரேட்டர் போட்டிங்கன்னா போய் முட்டிக்குவீங்க, அதுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது அது எல்லா விதத்திலும் உங்களை மேம்படுத்தி கொண்டு வருவதற்கு இந்த காலங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, 2-3 வருஷம் இருக்குங்கிறீங்களா. 2-3 வருடம் கழிச்சு உலகம் எந்த நிலையில் போகுது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அவ்வளவு மாற்றங்கள் கண்ணு முன்னால் நான் பார்த்துட்டு இருக்கேன். 2025 அப்புறம் மிக கடுமையான பேரழிவுகள்லாம் நடந்துட்டு இருக்கும், நடக்க போகுது அதுக்குள்ளே. ஆகவே 3-4 வருஷத்துக்கு போக வேண்டியதில்லை. இந்த நாள் நீங்கள் அடுத்த ஒரு வாரம் தான் உயிரோடு இருப்பீங்கன்னு நினச்சிட்டு தவத்திலும் இதுலேயும் மூழ்குங்க. முடிஞ்ச அளவுக்கு வேறு வழி இல்லை. எதிர்காலம் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. அதாவது களி குழந்தைகள் வரை வந்தாச்சு ஆச்சுங்களா. இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்கள் குழந்தைன்னு பேசுகிறீங்களே, நீங்கள் கல்யாணம் பண்ணி தாலி கட்டி முடிச்சுட்டு வெளியில் வந்து குழந்தை பிறந்து கால் எடுத்து வைக்கிது அப்படின்னாலே உங்களுக்கும் அந்த குழந்தை மேல் இருக்கும் உரிமை பறிக்கப்பட்டாச்சு புரிஞ்சுதுங்களா. அது அரசாங்கத்தாலே நடத்தப்படும். 8 வருஷத்துக்கு அந்த குழந்தைக்கு தாயாருக்கு தான் உரிமை அப்படின்னு ஆச்சுங்களா. நீங்கள் மூச்சு விடக்கூடாது, நீங்கள் அடிமையாக இருக்கலாம், அடிமையாக இருக்கலாம், அதுக்கு விரும்பாமல் இருந்தீங்கன்னா பிரியலாம். இது போல பல சிக்கல்கள் சமுதாயத்தில் இருக்குது, எல்லாம் பாருங்கள் ஆச்சுங்களா. உங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் அதெல்லாமே பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி உங்கள் வாழ்க்கையை எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு எடுத்துகிட்டு போங்க. எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு துணையாக இருப்பார். 3 வருஷம் கழிச்சு நடக்கிற விஷயத்தை பற்றி இப்போ இருந்து கவலைப்படாதீங்க. பயிற்சிகளில் கவனமாக இருங்க. கார் எப்படி ஓடுறதுன்னு நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அது எந்த சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது முடிவு பண்ணுற சக்தியை இறைவன் கொடுப்பார். இந்த வலிமையோடு போவோம். வாழ்க வளமுடன். ஆனால் டெத் நடந்த வீட்டுக்கு மயானத்துக்கு போனால் எனர்ஜி லாஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா பிரதர். அப்போது 120 நாள் பிரம்மச்சரியத்தை கடந்து வந்த எனர்ஜி மொத்தமும் லாஸ் ஆகிடுமா பிரதர்? ஏன் கேட்குறேன்னா எனக்கு நடக்கும் பயம் கொஞ்சம் குறைஞ்சி கான்ஃபிடென்ட்டாக இருக்க ஆரம்பித்தேன். இப்போ திரும்பவும் பயம் நடுக்கம் வர மாதிரி இருக்குது. சக்தி மொத்தம் லாஸ்ன்னு அர்த்தமா இல்லை ஃப்ளாட்லைனாக இருக்குமா? பட் இந்த மாதிரி எனக்கு நியர்லி 10 டேஸ் இருக்குது மரணம் அடைஞ்ச வீட்டில் இருக்கிறதுக்கு. எனர்ஜி இருக்குதா இல்லையானே தெரியாமல் இருக்குது. பிரம்மச்சரியம் வேலை செய்தா இல்லையானே தெரியல. இப்போவும் நான் அந்த வீட்டில் தான் இருக்கேன். இந்த மாதிரி டெத் ரிலேட்டட் வரும்போது மொத்த சக்தியுமே போயிருமா? இது ஃப்ளாட்லைனா இல்லை எனர்ஜி லாஸ்ஸான்னு எப்படி தெரியும் பிரதர்? நான் இந்த இடத்துல
பயிற்சிகள் பண்ணலை, சும்மா தான் இருக்கேன். நீங்கள் இங்கே வந்து பிராமின்ஸு ரிச்சுவல் நிறையா இருக்குது, சீக்கிரம் போக முடியாது. வாழ்க வளமுடன், பரவாயில்லை. அதுக்கு நான் அதனால தான் நம்ம விந்துஜயம் பயிற்சியை அடிக்கடி அடிக்கடி செய்ய சொல்கிறோம். இப்போது நீங்கள் ஒரு மாடு பால் கறக்குறீங்க, பால் கறக்கிற பாலை காய வச்சு பெரிய ஊற்றி வெண்ணையை மாற்றி எடுத்து வச்சுக்கிறீங்க, புரிஞ்சுதா? அப்போது அந்த மாடு அன்னைக்கு கறந்த பாலை நீங்கள் எடுத்து எடுத்து வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து பால் கறந்து அதை வந்து எடுத்து வெண்ணையாக நெய்யை மாற்ற முடியல, அப்போ என்ன ஆகுதுன்னா அது கெட்டு போகுது, ஆச்சுங்களா? அப்போ அந்த நாலஞ்சு நாள் நீங்கள் எப்போ எங்கே அங்கே இருக்கீங்களோ, நீங்கள் எது எந்த பாலெல்லாம் வெண்ணையாக மாற்ற முடியலையோ அந்த பாலெல்லாம் கெட்டு போகுது, அதனுடைய இயல்பில் போகுது. அப்போது ஆற்றல் போகுது. உங்ககிட்ட இருக்கிற ஆள் எந்த ஆற்றல் விரயமாகி வெளியில் போகும்னா, நீங்கள் விந்துஜயம் பயிற்சி மூலமாக டிரான்ஸ்மூட்டேஷன் பண்ணாமல் இருக்கும் ஆற்றல் அப்படியே போகும். அதனால தான் டயர்ட்னஸ் வருது. அப்போது ஒரு ஆற்றல் போயிடுச்சுன்னா அங்கே வெடுவெடுப்பு டயர்ட்னஸ் பதட்டம் இருக்கும் இல்லையா? அப்போது அதுக்கு வந்து அது ரிக்கவர் ஆவதற்கு கொஞ்சம் நம்ம வீக்காக ஃபீல் பண்ணுவோம். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் ப்ராப்பராக முடிச்சுட்டு நீங்கள் வந்து திரும்பவும் அதுங்கிருந்து வெளியில் வந்துட்டீங்கனாலே எனர்ஜி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் விந்துஜயம் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருங்க, நார்மலைஸ் ஆயிடுவீங்க. இதனால் உங்களுக்கு பிரம்மச்சரியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா அந்த நாலஞ்சு நாளில் உண்டான ஆற்றல் அது போகிறது வர்றது பப்ளிக்கில் இருக்கும்போது அதை மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கங்க. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. கிட்டத்தட்ட 30 நிமிஷம் ஆயிடுச்சு, நிறைய கேள்வி பதில்கள் இருக்குது. இருந்தாலும் இன்னும் ஒரு 6 நாள் தான் வீடியோஸ் இருக்குது, சரிங்களா? 6 நாளும் இந்த சேலஞ்சு முடியுது. ஆகவே சகோதரர்கள் இன்னும் கேள்விகள் இருந்தால் எனக்கு அனுப்பிடுங்க. நிறைய கேள்விகள் முடிக்க இயலாத அளவுக்கு வந்திருந்தது அப்படின்னா நேரத்தை வந்து அப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பேசலாம், தொடர்ந்து பயணிக்கலாம். மிக வலிமையோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க. வாழ்க வளமுடன்.